அட இந்த டிப் முன்னமே தெரிஞ்சிருந்தால் மணிக்கணக்காக இந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டோங்க. அந்த மாதிரி மணிக்கணக்காக செய்யாமல் சட்டுன்னு நம்ம வேலையை முடிக்கலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்களா? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு ப்ரெட்டு பற்றினதுங்க. ப்ரெட்டை நம்ம வாங்கிட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கவரில் சுற்றி வைப்போங்க. அதிலே ஒரு குட்டியாக ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், அதை போட்டோன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். சப்போஸ் அது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா சில பேர் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வைப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் போடும்போது என்னாகும்னா அது உள்ளே காற்று போகுங்க, அதனால் சீக்கிரமாகவே ப்ரெட்டு ட்ரை ஆயிரும். அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எதுவுமே போடாமல் நல்லா டைட்டாக இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கூட காற்று உள்ளே போகாதுங்க. ப்ரெட்டு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் காஞ்சி போகவே போகாது. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப் புதினா பற்றினதுங்க. இந்த புதினா பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேல்னு இருக்குது. எப்பயுமே புதினாவை இந்த மாதிரி தண்டோடு நம்ம வச்சுருந்தோன்னா புதினா இலைகள் சீக்கிரமாக அழுகி போயிடும். அதனால் புதினா எப்பயுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தண்டுலேருந்து புதினா இலையை எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த இலையெல்லாமே நம்ம தனியாக இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பிச்சு பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். இந்த இலையை நம்ம டக்குன்னு செய்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி மாதிரிலாம் வச்சு எடுப்பீங்க, அந்த மாதிரியும் செய்யலாங்க. இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி வெங்காயம்லாம் கொட்டி வைப்போம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கூடையில் ஒரு 10-12 புதினா தண்டை இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் உள்ளேருந்து வெளியில் சொருகி விட்டுருங்க. நீங்கள் வெளிப்பக்கத்தில் இருக்கிற அந்த தண்டை பிடிச்சி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அந்த புதினா இலை அழகாக அந்த பேஸ்கெட்லேயே ஸ்டோர் ஆயிருங்க. இந்த மாதிரி நிறையா வரும்போது அந்த சைடில் இருக்க ஓட்டையில் நான் விட்டு இந்த மாதிரி புதினா இலையை தனியாக உதுத்து எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா கீழே இருக்கிற அந்த ஓட்டை நம்ம கண்ணுக்கு தெரியாது, அந்த சமயத்தில் சைடில் இருக்க ஓட்டையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம புதினா இலை எல்லாமே இந்த பேஸ்கெட்டில் வந்துருச்சு. இந்த கூடையில் நம்ம புதினாவை இந்த மாதிரி உதுத்து எடுக்கும்போது எல்லா இலையும் ஒரே கூடையில் வந்துருங்க. அதே மாதிரி கழுவி எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கழுவி இந்த புதினா இலையை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இந்த இலையை நம்ம இந்த மாதிரி ஒரு துணி பையில் போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ இந்த கழுவின இலையை நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அந்த ஈரத்தோடு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அந்த இலைகள் சீக்கிரமாக அழுகி போயிடுங்க. அதனால் அந்த இலையில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும். அந்த மாதிரி காத்திருக்காம இந்த புதினா இலையை நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு ஒரு ட்ரையர் மோடில் வச்சுட்டீங்க அப்படின்னா 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அதில் இருக்க அந்த ஈரத்தன்மை எல்லாமே போய் நல்லா காஞ்சி போய் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த இலைகள் அவ்வளோ சீக்கிரம் அழுகவே அழுகாதுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நம்ம இதே மெத்தடை நீங்கள் கீரைக்கும் செய்யலாங்க. கீரையாக இருக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வாஷிங் மிஷினை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி வாஷிங் மிஷினில் போடும்போது நம்மளோட வேலைகள் எல்லாமே சட்டுன்னு முடிஞ்சிருங்க. இதனால் நம்மளோட நேரம் ரொம்பவே மிச்சமாகுங்க. நீங்கள் இலையை கழுவிலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. நீங்கள் கழுவுறீங்கன்னா இந்த டிப்பை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி மாவை நம்ம சளிச்சு ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்ய பயன்படுத்துவோம். இந்த மாதிரி மாவு சளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி செதறி இருக்குங்க. இதை நம்ம க்ளீன் பண்ணுறதே மறுபடியும் நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இப்போ நம்ம இனிமேல் நீங்கள் மாவு சளிக்கிறீங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்க. ஒரு டம்ளரில் நான் மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு மேலே அந்த ஜல்லடையை கமுத்தி வச்சுட்டு இப்போ அந்த டம்ளர் அப்படியே நான் திருப்பிட்டேங்க. இப்போ நீங்கள் மாவு அப்படியே சளிச்சு விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த தட்டுலேயோ இல்லை அந்த வெளியிலேயோ தெரிக்கவே தெரிக்காது. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கையும் மாவு மேலே வைக்க தேவையில்லை. கிலோ கணக்கில் மாவு இருந்தால் கூட நீங்கள் இந்த மெத்தடில் சளிக்கும் போது சட்டுன்னு வேலை முடிஞ்சிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிப் பிஸ்கட் பற்றினதுங்க. பொதுவாக டீ கூட இந்த மாதிரி நம்ம பிஸ்கட் எடுத்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி கவரில் அப்படியே சுற்றிட்டு நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சோன்னா கூட மழை நேரத்தில் சீக்கிரமாகவே நமுத்து போயிடும். அந்த மாதிரி பிஸ்கட் நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. நல்லா ஏர்டைட்டான ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இந்த ஏர்டைட்டான டப்பாக்குள்ளே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி மடித்து உள்ளே வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை கூட உள்ளே இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி அரிசி வச்சுருப்போம்லங்க. அது ஒரு கொஞ்சமாக நான் ஒரு 1/4 ஸ்பூன் போல் இந்த மாதிரி போட்டு விட்டுறேங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நீங்கள் இதில் பிஸ்கட் ஸ்டோர் பண்ணும்போது பிஸ்கட் நமுத்து போகாது, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சாமி கும்பிடும்போதோ பூஜை பண்ணும்போதோ இந்த மாதிரி ஊதுபத்தி நம்ம ஏற்றி வைப்போங்க. இந்த ஊதுபத்தி ரொம்ப நேரம் நின்று எரியறதுக்கு
அந்த ஊதுபத்தி மேலே கொஞ்சமாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. தண்ணியை ஸ்ப்ரே பண்ணாமல் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பன்னீர் வச்சுருப்போம். அந்த பன்னீரை ஒரு பஞ்சில் முக்கிட்டு அந்த பஞ்சை வச்சு நீங்கள் ஊதுபத்தி மேலே இந்த மாதிரி தடவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊதுபத்தியை ஏற்றி விடுங்கங்க. அதோட வாசனை ரொம்ப தெய்வீகமாக இருக்குங்க, ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஊதுபத்தி ரொம்ப நேரம் நின்றும் எரியும், அதே சமயத்தில் அதோட வாசனையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்தை நம்ம பிழிஞ்சு ஜூஸ் போடுவோம். அந்த ஆரஞ்சு பழத்தை பிழியறதுக்கு நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிழியிற அந்த ஜூஸர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க இந்த பொருளை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக நம்ம ஜூஸ் பிழியலாங்க. அது என்னென்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தை குறுக்க கட் பண்ணி எடுத்துக்கோங்கங்க, ஒரு பவுல் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம முட்டைலாம் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பீட்டர் வச்சுருப்போம். அந்த பீட்டரை வச்சு இந்த மாதிரி நீங்கள் நல்லா சுற்றி சுற்றி எடுத்தீங்கன்னா அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வடிஞ்சிருங்க. அந்த பீட்டரில் இருக்கிற அந்த ஆரஞ்சு பழத்தோட பல்பை அதை ஒரு பவுலில் நீங்கள் இந்த மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து இந்த வடிகட்டியில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் நல்லா தனியாக வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நீங்கள் சுகரோ இல்லை தேனோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையான நம்ம வீட்டிலே செஞ்ச ஹெல்த்தியான ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பூண்டை ரொம்ப ஈஸியாக நம்ம உரிக்கிறது எப்படின்னு இந்த டிப்பில் பார்க்க போகிறோம். பூண்டை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துருந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு லைட்டாக நல்லா தட்டி விட்டு பூண்டை தனித்தனியாக நம்ம உதித்து எடுக்க போகிறோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பூண்டு தான் செஞ்சு காட்டுறேன். இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிலோ கணக்கில் கூட இதே மெத்தடில் பூண்டை உரிச்சிங்கன்னா ரொம்ப நிமிஷத்தில் நம்ம வேலை முடிஞ்சிருங்க. இப்போ பூண்டெல்லாம் உதுத்தாச்சு, அதோட தண்டை நான் எப்பயும் எடுத்து வச்சுக்குவேங்க, அதை நான் தூக்கி போட மாட்டேன். இப்போ ஒரு மாஸ்க் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாஸ்க் யூஸ் பண்ண மாஸ்க் இல்லைங்க, நல்லா புதுசான மாஸ்க் தான். இப்போ நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறனால நான் இந்த மாதிரி வீட்டு வேலைகளுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். அந்த மாஸ்கில் அதை தனித்தனியாக எடுத்த பூண்டை இந்த மாதிரி போட்டுட்டு அதை லைட்டாக கட்டிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்கங்க. நம்ம துணியெல்லாம் துவைக்கும் போது அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டி தட்டி விடுங்கங்க. ஒரு 10-15 வாட்டி நல்லா வேகமாக தட்டுங்கங்க. தட்டி எடுத்திங்கன்னா அந்த பூண்டோட தோல் தனியாக கலந்து வந்துடுங்க. பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சட்டுன்னு ஒரு நிமிஷம்தான் ஆகும். நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போதே கூட நம்ம பூண்டை உரித்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த தோலெல்லாம் உரிக்க வருதுன்னு. நீங்கள் நிறையா பூண்டு உரிக்கிறீங்க அப்படின்னா மாஸ்கில் போட முடியாது, ஒரு 3-4 பூண்டுன்னா இதுக்குள்ளே போட்டுடலாங்க. கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துணி பேக் இருந்தால் எடுத்துக்கோங்கங்க. எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பூண்டு தோல் தனியாக வந்துடுங்க. இன்றைக்கி நான் சொன்ன டிப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை நிறையா பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.